ஒரு நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு அவருடைய துணி எப்படி இருந்தது அப்படினா நான் எனக்கிட்ட இன்னும் 1 ஹவர்க்கான டேப் இருக்கு ஆனா நான் அதை ரிலீஸ் பண்ண போதில்லை அப்படின ஒரு இடமும் தொடறாரு ஏனா வந்து காரணம் பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்கேப் கோட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தையும் கொண்டு போறார் நான் நிறுத்த போறதில்லை அப்படின்றார் இவ்ளோ டெஃபமேஷன்ஸ் வந்தும் அரசு முதல்வரே போடும்போது நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஓரளவுக்கு ஒரு அமைதி அந்த இடத்துல வரும் தொடர்ந்து இவர் பேசுவதற்கு அரசியல் தான் காரணமா இல்லை இது வந்து இந்த மாதிரி டெஃபமேஷன்ல ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு உடனடியா முடிய போதில்லை ஆனா 2006 க்குள்ள ஒரு முடிவை நோக்கி நெருங்கலாம் ஒருவேளை 2006 க்குள்ள இவர் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இல்லைங்க நான் அதை பேஸ் பண்ணி சொன்னேன் இதை பேஸ் பண்ணி சொன்னேன்னு சொன்னா நாளைக்கு இவர் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப போறதில்லைன்னு ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துரும் இல்லையா கரெக்ட் இவர் வந்து டிஃபமேஷன் கேஸ் இவர் போடல இவர் குற்றச்சாட்டுகளை முன்ன வச்சிருக்காரு ஃபைல் 1 போட்டார் ஃபைல் 2 நான் ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடுவேங்கறாரு இப்போ இவங்க தான் டிஃபமேஷன் வழக்கு போட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு அவர் பதில் கொடுக்கல அவர் பதில் நோட்டீஸ் இவங்க மேல போட்டுருக்காரு இப்போ இவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்ல போறாரு என்னோட ரெபுடேஷன் இவங்க கெடுத்துருக்காங்க ஆமா அப்படினு சொல்லி அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அதன் மேல அவர் ஒரு வழக்கு போடலாம் இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா அதான் கிட்டத்தட்ட இது நீதிமன்றத்தின் அரசியல் சதுரங்கம் நம்ம தலைப்புல போயிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றது என்னன்னா இந்த வழக்குகள்ல உதாரணமா முதல்வர் ஒரு வழக்கு போட்டுருக்காரு தான் இது மெட்ரோல ஒரு 200 கோடி வாங்குனதா என் மேல குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லி துணை முதல்வராக இருந்தப்போ அப்ப சொல்லி அவர் கேட்டிருக்காரு இப்போ இத வந்து என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்கள்னா இத சிபிஐக்கு நான் ஏற்கனவே இந்த புகார்களை கொடுத்திருக்கிறேன் சிபிஐ அது they have taken the cognizance அந்த மாதிரி காக்னிசன்ஸ் கொடுத்திருக்காங்களா நான் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு அவங்களுக்கு சொல்றாரு அவருக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க நான் ரிசீவ்ட் உங்க கம்ப்ளைன்ட் சொல்லிட்டு we will take action அது வந்து in case CBI விசாரணை ஆரம்பிச்சாச்சினா இந்த டிஃபமேஷன் கேஸ் செல்லாது ஓகே இன்ஃப்ராக்சர்ஸ் ஆயிடும் செல்லாது அதான் அவர் எதிர்பார்க்கறாரு நிச்சயமா அது செல்லாம போய்டும்ங்கறாரு இன்னும் டிஆர் பாலு விஷயத்துல என்ன சொல்றாருன்னா அவர் டிஆர் பாலு வந்து ஹேபிச்சுவல் ஆஃபண்டர்னே சொல்றாரு மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு அவர் ஆஃபண்டர்னா மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது ரெண்டாவது யூபி ஆட்சியில் டிஆர்பி பாலுவை நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேன் அமைச்சரான்னு சொல்லிட்டாராம் அவரை மட்டும் நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொன்னார் நமக்கெல்லாம் தெரியும் வெளிப்படையாக எல்லாம் செய்தி வந்துச்சு அவர் வந்து 20 கம்பெனிஸ் நடத்துகிறார் அவன் குடும்பம் அவரோட பத்திரிகையாளர் இன்னைக்கு அவ்வளவு நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு தொழில் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தரை வந்து அந்த தொழில்துறையை கொடுக்குறாங்க இப்போ என்ன அதில் பேசிக்காக நானே என்ன ஃபீல் பண்ணேன்னா அவர் சொல்கிற ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா இவர் தங்கம் தென்னரசும் சரி இவர் இவர் நம்ம பிடிஆரும் சரி மிக சிறப்பாக செயல்பட்ட அமைச்சர்கள்னு சொல்லிட்டு பல கட்டங்களில் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் முதல்வரும் மற்ற அமைச்சர்களும் பலரும் சொல்லியிருக்கிறாங்க மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது என்னென்ன வகையில் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக ஹுண்டாயினுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுலேயும் தங்கம் தென்னரசு முக்கியமான பங்கு இருக்குன்னு முதல்வர் பாராட்டியிருக்கிறாரு அதே மாதிரி பிடிஆர் வந்து இந்த டெஃபிசிட்டை குறைச்சிருக்கிறாரு என்பதையும் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு அவர் என்ன சொன்னாங்க நமக்கு அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் வெளிநாடுகளில் படித்தவர் வெளிநாடு வங்கிகளில் அவர் அதிகாரியாக பணியாற்றியவர் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம் அவர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு அவர் வந்து இந்த நிதித்துறையை சரி பண்ண போகிறாருன்னு சொன்னவங்க இன்றைக்கி அதுலேருந்து அவரை தூக்குறதுக்கு காரணம் என்ன அவரை தூக்குறதுனால தான் தங்கம் தென்னரசு அவர் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருந்த துறையிலேருந்து இந்த பக்கம் பின்னாடி இதுக்கு பின்னாடி நீங்கள் மார்ச் மாதம் கூட அவரை பற்றி பெருசாக முதல்வர் பாராட்டி இருக்கிறது அவர் சொல்கிறார் என்னோட கேள்வி வாங்கிடுங்க நான் என்ன சொல்கிறேன் முதல்வருக்கு யார் அவனாலும் கேபினெட்டில் ரீஷஃபில் பண்ணும்பொழுது இவருக்கு இந்த போஸ்ட் கொடுப்பதற்கான உரிமை இருக்குது இல்லையா இருக்குங்க அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது இட் இஸ் இஸ் ப்ரீரோகேட்டிவ் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரீசனிங் இருக்கணும்ல நீங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டவர் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து தூக்குறீங்க அப்படின்னா அந்த 2 மாதத்துக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இந்த டேப்பு தான் பிடிஆர் டேப் 2 வெளியானது தான் நடந்திருக்குது அது அவருக்கு அவர் கன்க்ளூட் பண்ணி அப்போ நீங்கள் இன்டைரக்ட்லி யூ ஆர் அட்மிட்டிங் தி கிரைம் சரி அதான் நீங்கள் அட்மிட் பண்ணிக்கிறீங்க இன்டைரக்டா அதிமுக மேலே முந்தைய ஆட்சி அதுவும் வந்து என்னன்னா இதெல்லாம் கூட்டணி இல்லைன்னு சொல்றப்ப அதுக்கப்புறமா அங்கே டெல்லி போய் அமித்ஷா முன்னாடி பேசினாங்க நம்ம சந்திப்பு கூட கரெக்ட் அதெல்லாம் வேற விஷயம் அவர் வந்து இப்போ 21 பேர் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அத்தனை பேரும் திமுக காரங்கன்னு அவர் சொல்லலை பெயர்களை பாருங்க பேர்களை பாருங்கன்னு சொல்லிருக்காரு. இல்ல ரெண்டாவது திமுக ஃபைல்ஸ் தான் சொல்லிருக்காரு. அவர் ரிலீஸ் பண்ண கூட என்ன பேர் வச்சிருக்காருன்னா DMK ஃபைல்ஸ் டூல் தான் சொல்லிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அதுல அதிமுக இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. இல்ல இல்லங்கற மாதிரி தான் இருக்கு. டூன்னு சொன்னாலும் ஆமா அது மட்டும் இல்ல அவரு அதிமுக ஃபைல் இருக்குன்னு சொல்றாருல. இன்னைக்கு சொல்லல இல்லன்னு சொல்லல. இப்ப அதிமுக ஃபைல் இல்லன்னு சொல்லலையா? இன்னைக்கு சொல்லல. அடுத்த கட்டத்துல வெளியிடலாம். ஓகே ரைட். அது வெளியிட முடியாது மாட்டாருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே புகைச்சல் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் அங்கே டெல்லியில் பார்த்து பேசி முடித்தாலும் கூட திரும்பவும் புகைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை அது ஒரு முடிவுக்கு வந்துடல கூட்டணி என்பது. அதிமுக இது அண்ணாமலைக்கு அதில் மாற்று கருத்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மாற்று கருத்தை இங்கே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால் அவங்களுக்குள்ள புகைச்சல் தீர்ந்து விடலை. முதல்ல அவர் திமுக பார்க்குறாரு, ரெண்டாவது ஃபைலை வெளியிடுறாரு. இப்போ கரெக்ட், அதில் வந்து அவங்க திமுக ஆட்கள் தான் பேருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், பிடிஆர் டேப் விஷயத்தில் ஒன்று சொல்கிறார் அண்ணாமலை, நீங்கள் முதல்வர் வந்து என் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு, அவதூறு வழக்கு போட்டிருக்காரு, இன்னொரு வழக்கு போட சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தை இது பண்ணி தான் அந்த டேப்பு வெளியே வந்திருக்கு. நான் தானே அதை வெளியிட்டேன். அந்த டேப்பை நான் வெளியிட்டதுக்கு இன்னொரு அவதூறு வழக்கு எனக்கு மேலே போடுங்க போட்டிங்கன்னா நான் டேப்பை வந்து கோர்ட்டில் ஒப்படைப்பேன். அது சரியா தப்பாங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். அவர் இது வரைக்கும் அரசு தரப்புல இருந்து ஒரு கேஸ் இப்ப போட்டிருக்காங்க, தொடர்ந்து சில அவதூறுகள் வழக்குகள் தொடர்ந்து சொல்றாரு. எந்த இடத்துல போட மாட்டேன்னு அவர் சொல்லல. நீங்க போடுங்கன்னே சொல்றாரு அவரு. சரி ரைட். டேப் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேக்குறாரு. அது வாய்ப்பு கிடைக்கும்ங்கறாரு. பிடிஆர் வந்து டேப் தன்னது இல்லைன்னு சொன்னது ரெண்டு கருத்து மாறு முரண்பட்ட கருத்து இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் கூட தான். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ரைட். ஒரு பக்கம் வாய்ஸ் இல்லைங்கிறாரு, என் வாய்ஸில் வந்து பிக் அண்ட் சூஸில் போட்டிருக்காங்கிறாரு. அது அப்போ அவர் வாய்ஸுங்கிறது ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல. இன்னொன்று அவர் இதுக்கு பதில் ஒன்று கடைசியாக அவர் சொன்னாருங்க. ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸை கேள்வியை கேட்க விடலை. சார் சொன்னது இப்போ கேட்கல. என்ன அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டாங்க. அப்போ கேள்வியை கேட்க விடலை. என்ன செஞ்சார் தெரியுமா? கோவிலில் யாரோ எழுதி கொடுத்த டிராஃப்டை வந்து படித்தார். அப்படி அதாவது ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கும்போது அவர் பதில் சொல்கிறது ஓனஸாக சொல்லணும். ஒரு விசாரணை கமிஷனுக்கு போயிட்டு நீ விசாரணை சொல்லும்போது நீங்கள் எழுதி வச்சு படித்தேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. கோர்ட்டில் போய் நீங்கள் ஓனஸாக தற்செயலாக அது வர்றதை சொல்லணும். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோவில் எழுதி கொடுத்த ஒரு டிராஃப்ட் வச்சுட்டு படிக்கிறார். அதிலே ரொம்ப விஷயம் தெரியுது. அதில் சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சில பேரெல்லாம் பாராட்டுறாரு. யார் மேலே குற்றச்சாட்டு வச்சதா டேப் இருக்குதோ அவங்க குறிப்பிட்ட அண்ணாமலை மட்டுமல்ல, இன்னைக்கு டிஜே குமார் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, யாருக்கு தெரியும் நாளைக்கு பிடிஆர் அதிமுகக்கே வரலாமே, வந்தால் வரட்டுமேன்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிஆர் வந்து தேவதூதன் ஆயிட்டாரா? இல்ல தேவதூதன் இல்லைங்க. அவரை தேவதூதனா நீங்க தான் படம் பிடிச்சு காட்டினீங்க, திமுக தான் காட்டிச்சு. அவர் ஏதோ பெரிய அப்படிலாம் நம்ம நம்பலை அந்த நேரத்தில். அந்த மாதிரி நான்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணேன். அவர் இங்கே அந்த கொள்கைகளை அமுல்படுத்த முடியாது. உலகமயமாக்கல் பொருளாதார கொள்கை, தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கையை தான் ஒட்டி தான் வெளிநாட்டில் அறிஞர்கள், பொருளாதார நிபுணர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இவர். அது இங்கே கவைக்கு உதவாதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் யார் அவரை பாராட்டினது திமுக காரங்க தான். முதல்வர் பாராட்டி இருக்கிறார் பெருமளவுக்கு அவரை. ஏன் நீங்கள் என்ன சொல், அதுதான் மேஜர் கொஸ்டினுங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அங்கே டேப் ஒன்று வெளியாகலை. இடையில் டேப் ஒன்று வெளியாகிருக்கு பாராட்டினதுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அவரை மாற்றுறதுனால தான் நீங்கள் தங்கம் தென்னரசு இங்கே கொண்டு வர்றீங்க. தங்கம் தென்னரசு நிதியில் இவரோட சிறப்பாக செயல்படுவாருங்கிறதுக்காக கொண்டு வரல. இன்னொன்று இவரை நீங்கள் நாசரை வெளியேற்றுறீங்க. குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு எல்லார் மேலேயும் இருக்குது, அவர் மேலே மட்டும் இல்லை. ஆனால் அவரை வெளியேற்றுறீங்க. அவர் வாரிசு அரசியலில் வரல, வாரிசு இல்லை. வாரிசாக இருந்திருந்தானே அவர் வெளியேற்றிருக்க முடியாது. நீங்கள் அவரை வெளியேற்றிட்டு நீங்கள் யாரை கொண்டு வர்றீங்க? இன்னொரு வாரிசை கொண்டு வர்றீங்க. சார் இதில் வாரிசு தான் அங்கே இடங்க. திமுகவில் அமைச்சர்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 35 பேர் வாரிசுகள் ஆகிடுவாங்க. சரி, நான் பெரும்பாலானவங்க வாரிசுகள் தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூரா வாரிசுகள் ஆகிடுவாங்க. என்ன நான் சொல்கிறேன்னா சுருக்கமான, நீங்கள் அவதூறு வழக்கு ஏன் நீங்கள் பிடிஆரை நான் கேட்குறேங்க. நீங்கள் ரொம்ப நியாயமானவர், தேர்தலில் கூட பணம் கொடுக்காமல் ஜெயிச்சிங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் ஏன் வந்து உங்கள் மேலே ஒரு டேப்பு தப்பாக ஒரு டேப்பு வந்திருக்குன்னா அது என்னது இல்லைன்னா நீங்கள் ஏன் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது? சரி. அவங்களுடைய இறுதி கட்ட பார்வையா அண்ணாமலை வர்சஸ் அவதூறு வழக்கு, தொடர்ந்து அவதூறு வழக்கு, அதாவது அவதூறு வழக்குகளையும் தாண்டி நோட்டீஸ். அவர் இன்னைக்கு சொன்னார், திமுக அட்வொகேட் முதற்கொண்டு உதயநிதி அவர்கள், கனிமொழி, இப்படி தொடர்ந்து எனக்கு வந்து நிறையா வந்திருக்கு, நான் சந்திக்க தயார்னு. இந்த இந்த விஷயம் இருக்குல்ல, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த டெஃபமேஷன் கேஸ்லாம் நிற்காதுங்க அப்படின்னும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து உடனடியாக விசாரிக்கப்படும், உடனடியாக ஒரு தரப்பின் நியாயம் சொல்லப்படும்னு சொன்னால் இரு தரப்புமே அவங்க சொல்கிற மாதிரி வேகம் எடுக்கலாம், இங்கேயும் வேகம் எடுக்கலாம். நோட்டீஸ் அமிச்சாச்சு, பொதுமக்கள் பார்வையில் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அண்ணாமலை பேசியதுக்குன்னு இவங்களும் சொல்லலாம், நான் சந்திக்க தயார்னு இவர் சொல்லலாம்னு சொல்லிட்டா, அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சாமானிய வாக்காளராக? எங்கள் சில விஷயங்கள் அண்ணாமலை திமுக ஃபைல் 1ல் சில விஷயங்களை கிளப்பினார். அதன் அடிப்படையில் தான் இப்போ G2 மேலே ரெய்டு தொடர்ந்து நடந்துச்சு, அதில் ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு அது 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 ஒட்டிதான விஷயம் கிடையாது. இப்போ செல் கம்பெனிஸ் ரெண்ட முதல்வருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் லண்டனில் இந்த இடத்துல இந்த பில்டிங்கில் நடத்திட்டுருக்காரு, அதுக்கு இன்னார் பொறுப்பு போட்டிருக்காரு சொல்கிறாங்க. அதை இதுவரைக்கும் திமுக மறுத்துருக்கா? அந்த மாதிரி செல்கம்பெனி அமைதியாக இருந்தால் மறுக்கலை, அங்கே 2 நிறுவனங்களுக்கு எங்களுக்கு இல்லை என்று மறுத்திருக்கிறாங்களா? அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தில் டைரக்டராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். அவர் 2018 அவர் வெளியே வரும்போது அந்த இடத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த போஸ்ட்டுக்கு போகிறாரு, அப்பாயிண்ட் ஆகிறாரு. இதெல்லாம் நாங்கள் அதில் டைரக்டராக நாங்கள் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும்? சார் நான் குறிப்பிட்ட குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன், கோர்ட்டில் போய் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, சில குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அது இல்லை அந்த மாதிரி பதிலளிக்க அப்படின்னு பதிலளிக்கிறார். ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறாரு முதல்வர், நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் நேரத்தை வழக்கு தொடுத்து நேரத்தை வீணாக்க விரும்பலை, இந்த பி.டி.ஆர. ஆடியோலாம் செக்கப் பண்ண சரியாக இது அதெல்லாம் நாங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலைன்னு சொல்கிறாரு. ஆனால் அது என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 30,000 கோடி பற்றிய விஷயம் சின்ன விஷயம் இல்லைங்க. 30,000 கோடி அபகரிக்கப்பட்ட சின்ன விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். பி.டி.ஆர். அவர்கள் நிதித்துறையிலேருந்து மாற்றினதுக்கு காரணம் இந்த டேப் ஒன்று, வேறொரு காரணம் என்ன இருக்குன்னா அவர் பல உண்மைகளை வெளியே சொல்லிகிட்டே இருக்கிறார். என்ன சொன்னார், இந்த அரசுக்கு வரக்கூடிய வருமானம் ஃபில்டர் ஆகுதுன்னாரு, ஃபில்டரேஜஸ் ரொம்ப இருக்குன்னாரு, டாஸ்மாக்லே ஆண்டுக்கு 20,000 கோடி இங்கேருந்து அபகரிக்கப்படுகிறதுனாரு, அரசு வருமானம் அபகரிக்கப்படுகிறது. இது உங்களுடைய பார்வையில் நீங்கள் இல்லை, அவர் சொன்னார், என்னுடைய பார்வையில் அவர் சொன்னது. அப்போ அப்படி சொல்லும்போது இவர் திரும்ப நிதித்துறையில் விட்டோம்னா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். ரைட்.